நேர்களுக்கு வணக்கம். இது விவாத மன்றம். கடந்த 10 நாட்களாகவே மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு குழப்பமும் சலசலப்பும் இருந்துகிட்டே இருந்தது. இன்று அதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சிவசேனாவுடைய தலைவர் முதல்வராக இருக்கக்கூடிய இருந்த அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், உத்தவ் தாக்கரே அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டார். அங்கே இருந்த சிவசேனாவுடைய மூத்த அமைச்சரும் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அதிருப்தி எம்எல்ஏக்களை கூட்டிக் கொண்டு குஜராத், அஸ்ஸாம், கோவா அப்படிங்கிற பல இடங்களுக்கு சென்றுவிட்டு இன்று ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்து வந்திருக்கிறார், பதவியேற்க போகிறார் மகாராஷ்டிராவுடைய முதல்வராக. ஆக மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா ஃபட்னவிஸ் தான் வந்து முதல்வராக போகிறார், துணை முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற தகவல் வந்தது. சிறிது நேரத்திலே வந்து ஃபட்னவிஸ் அறிவித்தார், ஏக்நாத் ஷிண்டே தான் மகாராஷ்டிராவுடைய முதல்வராக பதவியேற்க போகிறார் அப்படின்னு. அடுத்தடுத்த திருப்பங்கள், ஆக இந்த திருப்பங்களுக்கு பின்னணி என்ன, அடுத்து உத்தவ் தாக்கரே என்ன செய்ய போகிறார், சரத்பவாருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பங்கள் பின்னணி என்ன என்ற தலைப்பில் இன்றைய விவாத மன்றத்தில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் சிவசேனா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள், விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் விஜய் கிருஷ்ணா அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டார். ஆனால் சிவசேனாவுடைய ஏக்நாத் ஷிண்டே இப்போ முதல்வராக பதவியேற்க போகிறார், இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பாரதிய ஜனதா கட்சி பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கடந்த 3 ஆண்டு காலமாக மக்கள் இந்தியா முழுவதும் ஒரு உன்னோக்கத்தில் இருக்காங்க. எந்த உன்னோக்கம்னா, அது எந்த மாநிலமானாலும் சரி, சின்ன சின்ன கட்சிகளை எல்லாமே உடைத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும். அப்போ சின்ன கட்சியா நீங்கள் சீட்டு எத்தனை சீட்ஸ் இருக்குதோ அப்படி பேச முடியாது. நாங்கள் வந்து ஒரு சிறு கட்சி. இப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு 2 crores வாக்காளருடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ விஷயம் ஏனென்றால், இல்லை அப்போ சிவசேனா சின்ன கட்சி ஈஸியாக உடைச்சிடலாமா? எல்லாமே அவருக்கு எல்லா பலமும் இருக்குது, அமலாக்கத்துறை பலம் இருக்குது, இடி பலம் இருக்குது, சிபிஐ பலம் இருக்கிறது. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய பெரிய அவர்கள், அது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் இருக்கலாம், ஆனால் இல்லைன்னா நரேந்திர மோடி இருக்கலாம், அமித்ஷா இருக்கலாம், என்ன என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இவங்க வந்து எல்லா சின்ன கட்சிகளை உடைத்து அங்கே ஆட்சி அமைக்கிறார்கள். இப்போ நான் கடந்த 3 ஆண்டு காலமும் அதே சொல்ல வருகிறேன். இது வந்து பிஜேபி கூட கூட்டணி அமைத்து இந்துத்துவ கொள்கைக்காக நாங்கள் எல்லாமே ஒன்றிணைந்தோம்னு அதுக்கிடையே அது பிரச்சனை. பத்மநேசு முதலமைச்சராக வரணும், அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் உடைக்கிறாங்கன்னா உடைக்கிற அளவுக்கு இடம் கொடுக்கறது யாரு? இப்போ ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறாரு, அவர்கிட்ட அவன் 50 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி என் கையில் இருக்கிறாங்க சுயேட்சை உட்பட அப்படிங்கிறாரு. சிவசேனாலேருந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் இவ்வளோ பேர் அவர் கையில் வச்சிருக்கிறாரு. அப்போது இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தது யார்? உடைக்கிறாங்க பாஜக உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எம்எல்ஏக்களை நம்ம கையில் வச்சிருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சாணிக்கிற ஒரு சொல்ல ஒரு 4 விதம் இருக்குது, சாமதான பேத தண்டம். உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த அரசியல் கலாச்சாரத்தில் இந்த ஊழல் என்பது நடைபெற்று கொண்டு வருகிறது. ஸோ நீ உங்கள் மேலே அமலாக்குத்துறையை நாங்கள் அனுப்புவோம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்கும் காசு கிடைக்கிறது, நான் எனக்கு எந்த விதமாக எனக்கு பயம் இல்லை. இல்லைன்னா ஒரு கடந்த 2.5 ஆண்டு காலமாக எந்த ஒரு பிரச்சனை வந்ததா? இப்படி அங்கே உள்குள்ளே சண்டே நடக்கிறது, அது வெளிப்பட நீங்கள் ஒரு செய்தி காமிச்சிங்க, இந்தியாவில் ஒரு செய்தி காமிச்சிங்க, ஒரு செய்தி கூட இல்லை. இன்னொரு விஷயம் என்ன, என் தலைவர் வந்து உத்தவ் தாக்கரேஜி, இது வந்து சிவசேனா வந்து மற்ற கட்சி மாதிரி கிடையாது. சிவசேனா வந்து சிவசைனிக்களோட அமைத்துக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பட்டாளம். அதுக்கு தலைவர் வந்து நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜ்ய பிரமுக்கு பக்ஷ பிரமுக்குன்னு சொல்லுவோம். இது சேகா தலைவர்கள் இருப்பாங்க. வெறும் ஒரு 40 எம்எல்ஏக்கள் வெளியே போன உடனே இது நாங்கள் சிவசேனா அவரு ஏக்நாத் ஷிண்டே சொல்றது என்ன, பால் தாக்கரேவோடைய கட்சி தொண்டரை முதலமைச்சர் ஆக்கியுள்ளனர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் தான் வாரிசுன்னு அவர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி தானே அவர் பேசுறாரு. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்துத்துவ கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்த உத்தவ் தாக்கரேஜியில் இருக்கக்கூடிய அந்த மகா விகாஸ் அகடின்னு சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு கூட சேலஞ்ச் பண்ண தயாராக இருக்கேன், எந்த வகையிலும் கூட இந்துத்துவா வந்தது நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு அதை பூஜை செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு கொள்கை.
அந்த கொள்கை எப்படி இருக்கும்னா, இந்துக்களுக்கு ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது, அந்த காலத்திலே நீங்கள் வெளியே போய் இந்துத்துவாக்கு ஆபத்து இருக்கிறதுனா மக்கள் எட்டுப்பார்கள். நான் வந்து அனுமான் சாலிசா வந்து கண்டிப்பாக வீட்டில் படிக்குவேன். ஒருவேளை ஒரு 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 மசூதிலே ஒரு சர்ச்சிலே ஒரு ஒரு பொல்யூஷன் சம்பந்தமான ஒரு வைலேஷன் நடைபெற்று கொண்டு வருகிறது, அது வேலை வந்து முனிசிபல் கார்பரேஷன் வேலை, முனிசிபல் கார்பரேஷன் நோட்டீஸ் அனுப்பணும், அது சட்டப்படியாக வேலை. நீங்கள் வந்து பார்ட் டைமில் ஒரு ஒரு நான் அப்பே சொன்னேன், பார்ட் டைம் ஒரு இருக்காங்க, அவர் பேர் ராஜ் சாக்கரே. அந்த ராஜ் சாக்கரேன் கொண்டு வந்து நீங்கள் ரெண்டு மூணு தினம் மட்டுமே நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் ட்ராமா பண்ணிட்டீங்க. இன்றைக்கி நான் சேலஞ்சு விடுகிறேன், எத்தனை பேர் இன்றைக்கி வந்து பிஜேபி தொண்டர்கள் இன்க்ளூடிங் ஃபத்வனிஸ் லவுட் ஸ்பீக்கர் பிடிச்சிக்கிட்டு ஒரு மற்றொரு சமுதாயத்துக்கு சேர்ந்து இருக்கக்கூட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் சைட் எதில் நீங்கள் ஹனுமான் சாலிசா படிக்க போகிறீங்க? அவர் நவநீத் ராணாக்கே நான் இந்த சேலஞ்ச் விடுகிறேன். இப்போ உங்கள் ஆட்சி வருது இல்லையா, நீங்கள் அது பண்ணுவீங்களா இல்லை சட்டப்படியாக அது மசூதி ஆனாலும் சரி, சர்ச்சி ஆனாலும் சரி, ஏதாவது ஆனாலும் சரி, அது எந்த சைட் ஆனாலும் பப்ளிக்கு சம்பந்தமான அந்த சவுண்ட் சிஸ்டம் நீங்கள் டெசிபிள்ஸு எந்த வாய்ஸ் இருக்குது ஏற்கனவே இருக்கிறது, அந்த டெசிபிள்ஸு கொண்டு வரக்காக யூ ரன் த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், நீங்கள் பேசுங்க. நாங்கள் வந்து அங்கே திடீர்னு பண்ணுவோம்னா அது வந்து நெஞ்சில் மும்பையில் 25 ரூபாயில் 25 பைசா வந்து அங்கே நின்று வந்தது. நீங்கள் வன்முறையை தூண்டினால் என்ன என்ன லட்சக்கணக்கான கோடி கணக்கான இந்துத்துவாங்கிற பேரில் வன்முறையை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே பிஜேபி அதான் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில். அப்படி கிடையாது, சிவசேனா வந்து இந்துத்துவாலிருந்து அந்த இந்துத்துவ கொள்கையை பின்பற்றிருந்தா இந்த 2.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் கூட்டணியோட காங்கிரஸும் இருக்கட்டும் தேசியவாத காங்கிரஸோடையும் சேர்ந்து இந்துத்துவ கொள்கையை உங்களால் கடைபிடிக்க முடிஞ்சுதா, உங்களுடைய கொள்கை என்ன பேசிக்கா அதை கடைபிடிக்க முடிஞ்சுதா, இல்லை அதில் ரிலாக்ஸேஷன் நீங்கள் பண்ணீங்களா? இப்போ என்ன அதுதானே பிரச்சனை. இப்போ என்னுடைய தலைவர் இந்துத்துவாக, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு செக்குலர் கொள்கை இருக்க காங்கிரஸ் தலைமை, ஒரு செக்குலர் கொள்கை இருக்கக்கூடிய நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அங்கே இருக்கக்கூடிய அவருடைய பொண்ணு சுப்ரியா சூலே அவர்கள் சொல்கிறாங்க, அரசியலை நமக்கு ஆட்சி வரும் போகும், ஆனால் ஒரு விஷயம் மனிதனையும் இருக்கு இல்லையா. அதனால நான் உத்தவ் சாஹரே உத்தவ் சாஹுக்கு நான் எப்போ கூட நான் ஒரு குட் ஃப்ரெண்ட்ன்னு சொன்னாங்க. அப்போ உத்தவ் தாக்கரே அந்த மனிதநேயம் இப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் மட்டும்தான், அதுக்கு முன்னாடியும் வந்து அந்த கொள்கை இந்துத்துவ கொள்கைன்னு நீங்கள் பிடிச்சிருக்கிறப்ப அப்பவும் மனிதநேயம் இருந்ததா, இல்லை இப்போ இந்த கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு இந்துத்துவாவை தாண்டி மனிதநேயம் தான் முதன்மை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அரசியலில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, யார் மக்கள் கூட இருந்து அந்த ஆட்சியில் இருப்பாங்கோ மக்கள் அவருந்தான் பார்ப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சி இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிடிபி பார்ட்டி கிட்ட மெஹபூபா முஃப்தி வந்து பக்கா பாகிஸ்தான் ஏஜென்ட், அதில் எந்த சந்தேகம் இல்லை. எப்போ கூட இந்தியாவுக்கு விரோதமாக குரல் கொடுப்பாங்க. நீ எப்படி அங்கே போய் நீங்கள் உட்காந்து ரெண்டாவது நான் கொடுக்குவேன். இப்போ இங்கே வந்து இல்லை நான் இப்போ கொஞ்சம் கடுமையாக பேசுவேன். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழ்நாடு இப்போ தெலங்கானாவில் இருக்காங்க, அங்கே கேம்பில் இருக்காங்க, அவர் என்ன பேசியாச்சு, லுலு மால் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாது, நல்ல விஷயம். என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த மளிகை கடையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு ஆபத்து ஏற்படும், நான் இதுக்கு எதிர்த்து போராடுவேன் அண்ணாமலை சொன்னாங்க இல்லையா. அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களே அரசியலில், ஒரு கட்சி வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே நீங்கள் ஒரு வெட்டி நீங்கள் வந்து சின்ன கட்சிகளுக்கு ஒரு என்னென்னா அது இறக்கவே கூடாதுன்னு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் எதுக்கு எதிர்க்கக்கூடாது? சரி, அதான் பாஜகவுடைய வேலையே அதுதான் அப்படிங்கிறதா உங்களுடைய முதல் சுற்று பார்வையை நான் எடுத்துக்கிறேன். எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள்ட்ட இப்போது ஸ்மூத்தாக ஒரு 2.5 வருஷம் போயிட்டுருக்கு, அவங்களுடைய மகா விகாச அகாடி கூட்டணி போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த ஷிண்டேவை கொண்டு வர்றதும் அதற்கு பிறகு இந்த அதிருப்திங்கிறதும் அதற்கு பிறகு நடந்தக்கூடிய இந்த திருப்பங்களுக்கு பின்னணி அப்படின்னு பார்த்தோன்னா பாஜக தானா? இல்லை, ஸ்மூத்தாக எங்கே நடந்ததுங்க? போலீஸ் கமிஷனர் வச்சு 100 கோடி ரூபா மாதம் மாமல் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் வச்சுருந்தீங்க, ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் வச்சுருந்தாரு, ஒரு ரவுடி டிஸ்மிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸரை கூட்டின்னு வந்து அவரை வந்து ஒரு கமிஷனரோட பவர்ஃபுல்லாக ஒரு பொசிஷன் கொடுத்து அவர் ஹரன்ற ஒரு ஆளை வந்து வெட்டி சாவடிச்சு அவரை புதைக்கிறாரு. இதெல்லாம் என்ன ஸ்மூத்தா போற விஷயம்? இல்ல அந்த பால்கர் மாதிரி வந்து கவர்மெண்ட் ஒழுங்கா நடக்கலன்னு தான் அந்த அருணாச்சல பிரதேசமா இருக்கட்டும் கோவாவா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் போய் நீங்க உடனே மாறி பாஜகவை நிறுத்துறீங்களா? அதுக்காக இல்ல, பால்கர் சாதுச வெட்டி போலீஸை நம்பி போற ரெண்டு சாதுச அடிச்சு வெட்டி சாவடிக்கிறாங்க போலீஸ் ஃப்ரண்ட்ல, அதுக்கான ஒரு 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 முயற்சியும் இல்லை, அவர்களை காப்பாற்றணுன்ற அந்த போலீஸ்க்கு ஒரு ஒரு எண்ணமும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க என்ன பண்ணலை? அவங்க வந்து அந்த மகாராஷ்டிரா மக்கள் நிராகரித்த ரெண்டு கட்சியோட சேர்ந்து
நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் உங்களை சிஎம்ன்ற உங்களை ஒரு சேர் உங்களுக்கு வேணுன்றதுக்காக மக்களுடைய மேண்டேட்டை நீங்கள் கொச்சைப்படுத்தி மக்களுக்கு கொடுத்த மேண்டேட்டை நீங்கள் துரோகத்தால் நீங்கள் இன்றைக்கி வெளியில் வந்ததுனால அந்த துரோகத்தின் வலி இன்றைக்கி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஏக்நாத் ஷிண்டே என்பவர் வந்து ஏன்னோ இன்றைக்கி இந்த இப்போ தமிழ்நாட்டில் அஞ்சஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு கட்சி மாறுற கூட்டம் ஆன மனுஷன் கிடையாது, 40 வருஷம் அந்த கட்சியில் இருந்தவர். ஆனந்த் திகே என்ற ஒரு மிகப்பெரிய சைனிக்கோட குருவாக இருந்திருக்கு, அவருக்கு குருவாக இருந்திருக்கார். அவர் ரொம்ப ரொம்ப நியாயமான நேர்மையான மனுஷன். யாரு? மிஸ்டர் ஷிண்டே, ஏக்நாத் ஷிண்டே. இன்னைக்கு நீங்க எந்த குற்றச்சாட்டும் இல்ல. இன்னைக்கு நீங்க உங்க அனுமன் சாலிசா சொன்ன ஏன் இவ்வளோ இந்த செகுலரிசம்லாம் உங்களுக்கு பால் தாக்கரே உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? நீங்க என்ன இப்ப சடனா நீங்க செகுலர் ஆயிட்டீங்க? உங்க இந்துத்துவாவை நீங்க விடுறீங்க. நீங்க வந்து சொல்றாரு அனுமன் சாலிசா ரோட்ல படிக்கிறது தவறுன்னு, கரெக்ட். ரோட்ல ரோடா மாஸ்க் ஃப்ரைடே ஆசான் பிரேயர் பண்றாங்களே அதெல்லாம் இவங்க கரெக்ட்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் எங்கெல்லாம் மகாராஷ்டிரால ரோட்ல உட்கார்ந்து பிரேயர் பண்றதை இவங்க வந்து தடுத்துருக்காங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்துக்களுக்கு ஒரு நியாயத்தையும், நீங்கள் இந்துக்கள் ஓட்டை பெற்று இந்துத்துவா என்று சொல்லிக்கொண்டு ஓட்டை பெற்று உங்கள் சுயலாப சாருக்காக நீங்கள் அந்த இந்துக்களை நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பழிக்கிறீங்க? அனுமன் சாலிசா சொன்ன ஒரு எம்எல்ஏ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. 40 வருஷஸ் இருக்கிற அனுமன் சாலிசாவை நீங்கள் எதிர்த்தீங்க. உங்கள் 40 எம்எல்ஏ 40 நாளில் போயிட்டான். கொள்கை முக்கியம் உரிய அங்கீகாரம் ரெகக்னிஷன் கொடுக்கணுங்க. பாஜக நீங்க சீட்டுக்கு அலையிலேயே இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அதே சிவசேனாவை ஆக்கியிருக்காங்க. நிச்சயமா சிவசேனிக்ஸ் வந்து இன்னைக்கு நன்றியோடு இருக்காங்க. பதவிக்காக போலயே நீங்க இந்துத்துவாவை நீங்க வந்து நீங்க கொலைச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த பாடத்தை, இது இன்னொரு முக்கியமான விஷயம், குடும்ப ஆட்சி எல்லா மாநிலத்திலையும் இதுல இருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏக்நாத் ஷிண்டே பல மாநிலத்தில் பல கட்சியில் குடும்ப ஆட்சி நடப்பதில் ஏக்நாத் ஷிண்டே ஒருத்தர் வருவார். நிச்சயமாக இந்த குடும்ப ஆட்சி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் ஒழிய வேண்டும். அதுதான் இது அருமை. வருவாரோ உருவாக்கப்படுவாரோ, அதுக்கு காலம் தான் சொல்லணும். இது அவரா உருவாக்கி, அவரா உருவாண்டு வந்தவர். சரி, விஜயகிருஷ்ணா சுருக்கமாக சொல்லுங்க. இவருக்கு கோபம் வரும். நான் என்ன சொல்லாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்து சிவசேனாவுக்கு இந்துத்துவ பாடம்னு சொல்லன்னு எந்த தகுதி இல்லை. இப்ப நான் சொன்னா ஒரு கோபம் வரும், இப்ப சொல்லக்கூடாது. ஒரு வாரத்தில் இருந்து நான் என்னுடைய தயவு செய்து பிளீஸ் நோட் ஹெக்கல் மீ. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்தில் இருந்து அங்கே பெரிய படை இருக்குது, உங்களுக்கு தெரியாதோ? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய படை இருக்குது. அதோட சக்தி, அவர் சக்தி என்ன என்பதுன்னா, ட்விட்டர் ஃபேஸ்புக் மூலம், ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலத்தில் நீங்கள் இந்துத்துவ கொள்கை நீங்கள் பரபரப்பு செய்யுங்க, எனக்கு அப்செக்ஷன் கிடையாது. யார் எதிர்க்கிறார்களோ நீங்கள் அவரை நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுவீங்க. புல்வாமா தாக்குதல் நடந்தது, 40க்கு மேற்பட்ட ராணுவர்கள் அமரர் ஆனார், கரெக்ட் தானே? அப்ப நாங்க என்ன பண்ணோம், நாங்க ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம், பாலாகோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணோம். அதில் திருப்பி பாகிஸ்தான் வந்து அந்த விமானப்படையை எடுத்து வந்து நம்ம இராணுவர் சென்னையில் இருக்கக்கூடிய அபிநந்தன் சார் வந்து அங்கே போராட்டம் பண்ணி அங்கே ஒரு கைதியாக அங்கே சிக்கிறார். அப்போ நமக்கு ஒரு பிரிசனர் ஆஃப் வார் ஸ்டேட்டஸில் வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். எப்படி 1971 90,000 பாகிஸ்தானி இராணுவர்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா? பாகிஸ்தான் என்பது ஒரு பயங்கரவாத தேசமா இல்லையா? அப்போ 2019 இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய குஷ்பு சுந்தர் எலியாஸ் நக்கத் கான், அந்த இஸ்லாமிக் பயங்கரவாத தேசத்துக்கு பிரதமரான இம்ரான் கான் இருந்து நீங்க வந்து டிப்ளமசி பாடங்கள் கத்துக்கணும் நரேந்திர மோடின்னு சொன்னாங்க. பாகிஸ்தானி ஆதரவாளர் இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்காரு. இதுக்கு கேச விநாயகன் பதில் சொல்லணும். காவிஷட்டு வச்சுக்கிட்டு இந்த பாகிஸ்தான் ஆதரவாளர் உங்கள் கட்சியில இருக்காங்க.
இது நான் சொந்தா நான் விரோதி ஆயிடுமா? சரி, இது நீங்க பதில் சொல்லணும். சரி, தாராளமா சொல்றேன். இல்ல பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட இப்போ இன்னைக்கு நடந்த அந்த திருப்பங்கள், அடுத்தடுத்த திடீர் திருப்பங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது மகாராஷ்டிரா அரசியல்ல நடந்திருக்கு. இப்போ இந்த விஷயத்துல சிவசேனா அப்படிங்கிற ஒரு கட்சியில அதுலேருந்து ஒருத்தர் விலகி இருக்கிறாரு, அங்கேருந்து பிரிச்சு இன்னொருத்தர் வந்து முதல்வர் ஆகியிருக்கிறாரு. ஆக சிவசேனாவோட அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம எடுத்துக்க முடியும்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த 2019 இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் போது சிவசேனா என்ன கேட்டுட்டாங்கன்னா, இது வரைக்கும் நீங்களே ஆட்சி செஞ்சிருக்கீங்க, எங்களுக்கு 2.5 வருஷம் ஆட்சி, பிஜேபிக்கு 2.5 வருஷம் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அன்னைக்கே இந்த சிவசேனா பிஜேபி தொடர்ந்துருக்கு, ஏன்னா அவங்க தான் நேச்சுரல் அலைஸ். ஆனால் அப்ப பிஜேபி அதை ஏத்துக்கவே இல்லை. அதன் காரணமாக ஒரு பொருந்தா கூட்டணி தான் சொல்லணும். இந்த சிவசேனா, காங்கிரஸ், என்சிபி, இவங்க என்சிபியும் காங்கிரஸும் சேர்ந்து எலெக்ஷன் நின்னாங்க. அந்த அவர்களுக்கு எதிராக இப்ப இவங்க நின்னாங்க, பிஜேபி அண்ட் சிவசேனா. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த பதவி மோகம் அப்படிங்கிறாங்களே, அதன் காரணமாக காங்கிரஸோடையும் என்சிபியோடையும் சேர்ந்தது என்பது ஒரு பொருந்தா கூட்டணி தான் அப்படிங்கிறது. அந்த அந்த பொருந்தாத கூட்டணி வந்து தாக்கு பிடிக்க முடியலையா, இல்ல அதை பழி வாங்குறதுக்கான பாஜக உடைய வேலையாது? ரெண்டும் தான், ரெண்டும் தான். ஏனென்றால் பாஜகவினுடைய ஒரு அவனுடைய அப்ரோச் நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சிகளை சாலோ பண்ண வேண்டியது, அதாவது ஒரு ஆட்சியிலேயே இருக்கும் அந்த கட்சி. இப்ப நீங்க சிவசேனாவை பொறுத்த வரைக்கும், பால் தாக்கரே இருந்த வரைக்கும் அவர் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு, உங்களுக்கு இவ்வளவு சீட்டுன்னு அவர் சொல்லுவார், அதை கேட்டுட்டு பிஜேபி போயிடும். ஆனால் அதே மாதிரி கூட்டு சேர்ந்து 25 வருஷத்துக்கு மேல அந்த கட்சி, அவர் பால் தாக்கரே மறைந்த பிறகு அந்த கட்சியோட ரொம்ப அரவணைப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு கடைசியில என்னாச்சுன்னா, கழுத தேஞ்சு கட்டணமாக ஆக்கிய வண்ணம் அந்த சிவசேனாவை ஆக்கி விட்டாங்க. அப்ப அவங்க ரொம்ப விளையாட்டடா தான் ரியலைஸ் பண்றாங்க, இப்ப இந்த பிஜேபிங்கிறது நம்ம கட்சியே அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து மத்த இடங்கள்லயும் அப்படிதான். நீங்க இப்ப கர்நாடகால பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் நடந்திருக்கு. மத்த எல்லா இடங்களும் இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா ஜேடியுக்கும் அதே மாதிரி கதை தான் நடந்திருக்கு. நிறைய மாநிலங்கள்ல இந்த வரிசையை நம்ம கூப்பிட்டு வரோம். இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் சிவசேனாவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எதிர்காலம்ங்கிறது இது போக போகத்தான் தெரியும். இன்னைக்கு திடீரெனு திருப்பமாக ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்திருக்கார். அவர் வந்து இது 4வது தடவை அவர் எம்எல்ஏவா இருக்கின்றவர். அவர் வந்து அங்க ரொம்ப தானே பகுதியில மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு பாலிட்டிஷியன். அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கெல்லாம் இருக்கு. இப்ப என்ன அவங்க ஏக்நாத் ஷிண்டேனுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்களுடைய குரூப் 37 பேருக்கு மேல அங்க இருக்காங்க போது, எதிர்காலம் என்னன்னா நாங்க தான் உண்மையான சிவசேனான்னு அவங்க கிளைம் பண்ண போறாங்க. இவங்க கிளைம் பண்ண முடியுமா? ஏன்னா இப்ப வெறும் 12 பேர் தான் இருக்காங்க. அதனால இது முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப சிட்டிஸ் இந்த தொண்டர்கள் அவங்களுடைய அந்த மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம வெறும் அந்த 40க்கு மேற்பட்ட அந்த எம்எல்ஏக்களை மட்டும் வச்சு இந்த சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பக்கம் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது நம்ம இப்ப இட் இஸ் டூ ஏர்லி டு பிரெடிக்ட் எனிதிங். அடிப்படை தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யாரோட இருக்காங்க யாராலையும் சொல்ல முடியாது. தாக்கரே சைட்ல இருக்காங்களா அல்லது ஏக்நாத் ஷிண்டே சைட்ல இருக்காங்களான்னு இட் இஸ் டூ ஏர்லி டு சே எனிதிங் அட் ஆல். ஆனால் இந்த இப்பவும் கூட இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டேயை கொண்டு போய் ஒரு திடீர் திருப்பமாக அவரை கொண்டு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பிஜேபி பிளான் ரொம்ப ரொம்ப தெளிவானது. அதாவது எங்கேயுமே பிராமினை முன்னெடுத்து, ஃபட்னாவிஸ்ங்கிற ஒரு பிராமின், அவரை நீங்க முன்னிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான சிந்தனையோட இருக்காங்க. இந்த இது இந்தியா முழுக்கமே அப்படிதான் இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சின்னா பிராமின் ஜனதா கட்சிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வந்திருக்கு. அதை வந்து சிறிது சிறிதாக மாற்றி கொண்டிருந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டே இருக்காங்க. இப்ப இன்னைக்கு பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல கூட ஒரு ஷெட்யூல்டு ட்ரைவ் கொண்டு வராங்க. முன்னாடி இருந்தவர் ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட். ஆகவே நிறைய எஸ்சி மினிஸ்டர்ஸ கொண்டு வந்திருக்காங்க, ஓபிசி சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிலாம் அங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்தையே மாத்தணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதாவது
பிராமின்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய சிஎம்ஓ அல்லது ரொம்ப ரொம்ப அதீதமான முக்கியத்துவமான இடத்துல வரணுங்கிறது எல்லாம் கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக. இந்த இடத்துல அந்த பிராமின் அப்படிங்கிற கேட்டகரியை தாண்டி நேரடியா பிஜேபி வர விரும்பலையா? சிவசேனாலேந்தே ஒருத்தரை கொண்டு வந்து அது மூலமாவே சிவசேனாவை உடைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு மக்களுக்கு சிவசேனாவே இருக்கிற இன்னமும் இருக்கிறாங்க, அந்த கட்சியிலேந்தே ஒரு சிஎம் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் காரணமா? இது ஒரு ராஜதந்திரமா கூட நம்ம பாக்கலாமா? ஆமா, இது வந்து நான் ஐ வுட் கன்சிடர் அஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பை பிஜேபி. இது ஏன்னா இன்னைக்கு வந்து சிவசேனாவை அவர் சிஎம் ஆக இருந்தார், தாக்கரே தான் சிஎம் ஆக இருந்தார். ஆகவே அந்த அவரை எடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காக அவரை வந்து சிஎம்னு மாத்துறாங்க. முதல்ல ஃபட்னாவிஸ் என்ன சொன்னார்னா, நான் வந்து சிஎம் கேண்டிடேட் கிடையாது, இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தற்போது வந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டெப்டி சிஎம் ஆக இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. நேரத்துக்குள்ள அவர் வந்து பல்டி அடிச்சார், நான் வந்து டெப்டி சிஎம். அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க 105 பேர் இருக்காங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 பேருக்கு மேல இருக்காங்க, 37 எம்எல்ஏ இவங்க சிவசேனாலேருந்து பிரேக் அவேன்னு வந்திருக்காங்க. ஆகவே இப்ப அடிப்படையான ஒரு பிரச்சனை என்னன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எந்த கட்சியுமே ஆட்சிக்கு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நண்பர் ஸ்ரீராம் வந்து இன்டைரக்டா சொல்றார். அதாவது குடும்ப ஆட்சி இருக்க கூடாதுங்கிறது மக்கள், அதற்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க, அதுக்கு யாரா வருவாங்கன்னா பிஜேபி தான் வரும். எங்கேயும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டையும் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி அடுத்த குறி தமிழ்நாடா இருக்குமா? எங்க எல்லாம் எந்த தமிழ்நாடு பார்ட் ஆஃப் இந்தியா? நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, இந்தியால எல்லாத்தையும் சொல்றேன். அதை நீங்க குறிப்பா நான் தமிழ்நாடு மைண்ட்ல வச்சுன்னு சொல்றேன்றது உங்க பார்வை, அது என் பார்வை இல்ல. பிஜேபி இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய முக மிக நெருங்கினர்கள் வேறங்க, அந்த தலைமை தாங்க பேசுறோம். நீங்க சொல்லுங்க இல்ல ஜார்க்கண்ட்ல சொல்ல முடியுமா? இல்ல எங்க எல்லாம் பாஜக இருக்கோ அந்த கரண்ட் தலைவர்களோட நெக்ஸ்ட் பையன் தான் சிஎம் சொல்லுவீங்களா நீங்க? 100% கிடையாது. சரி, அரசியலுக்கு வர மாட்டாங்க, வேற வேற துறைகள்ல அவங்க வருவாங்க. எனக்கு புரியுது, ஆனா நான் இந்தியாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நீங்க லாயலா இருக்கீங்க, ஐ அப்ரிசியேட் தட். ஆனா நான் பான் இந்தியாவுக்கு சொல்றேன். இல்ல இல்ல ஸ்ரீராம், எனக்கு உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது, நானும் அதேதான். ரொம்ப தெளிவான பார்வையில நான் பேசிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த கலர் என் மேல பூசாதீங்கன்றதுதான் என்னோட பாயிண்ட். உங்களுக்கு கலர் பூச கூடாதுன்னா நீங்க என்ன பூச கூடாது, அவ்வளவுதான். இல்ல, நீங்க பேசுறது முதல்ல அப்படிதான் சார் இருந்தது. இல்ல சார், நான் பான் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். பான் இந்தியா சார், பான் இந்தியா அப்படிங்கறதையும் சொல்றேன். சரி, அது தமிழ்நாடு நீங்களா சொல்லணும்னா என்ன பண்ணிட்டோம்? தமிழ்நாடும் சேர்த்து அப்படி நம்ம ஏத்துக்கலாம். பான் இந்தியான்னா அதான் மீனிங். இருங்க ஒரு நிமிஷம் சார். அதுக்க இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிவியல் இஷ்யூஸ்ல பேசிட்டே இருக்க வேண்டாம். அடுத்ததாக நான் பேச வேண்டியது என்னன்னா, இது எப்படி இந்த மாதிரி இந்த ஒரு கூட்டு கலையற மாதிரி எப்படி கலைஞ்சதுன்னு காரணம்னா, எனக்கு மிகப்பெரிய சஸ்பிஷன் யார் மேல இருக்குன்னா, இந்த மகா விகாஸ் அகாடிதா. அதுவே வந்து ஒரு சரியான ஒரு கூட்டணியே கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு ஒரு என்சிபியினுடைய தலைவர் இருக்கார் பாருங்க, சரத்பவார், அவர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் கட்சிக்காரர், அவர் தான் பினான்சியல் இருக்கார், அவர் தான் வந்து ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கார்.
இந்த அவர் என்ன சொன்னார்னா, சரத்பவார் என்ன சொன்னார்னா, இப்ப சமீபத்தில் நடந்த அந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு எக்ஸ்ட்ரா சீட் பெறுகின்றது, இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிறது எல்லாரும் ஏன் அப்ப என்ன ஃபீல் பண்ணிருக்கணும், சரத்பவார் நேரா பட்னாவிஸ கங்கராச்சுலேட் பண்றாரு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அப்ப அவர் அவருடைய கட்சிக்காரரே ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் தான் ஹோம் மினிஸ்டர். இந்த விஷயம் என்னவோ நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சிவசேனா தலைவர் தாக்கரேக்கு சொல்லணுமா வேண்டாமா, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அங்கேருந்து ஒரு நிறைய எம்எல்ஏஸ் போறாங்க, ஒரு முதல்ல ஒரு 20 பேரோ 23 பேரோ வந்து போறாங்க குஜராத்துக்கு, அதெல்லாம் ஏர்போர்ட் இது மாதிரி போறாங்க இவ்வளவு பேரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சரி, அந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் இருக்குது அப்படிங்கறத நான் அவருடைய கருத்தா நான் எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல, காரணம் என்னன்னா, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது அவங்க சரத்பவார் கட்சியில பிரச்சனை என்னன்னா, ரெண்டு மினிஸ்டர்ஸ் இருந்தவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்ஷன் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சில மினிஸ்டர்ஸ் மேலயும் இருக்கு, அவங்க குடும்பத்து மேலயும் சில சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. அதனால என்னத்துக்கு இந்த பிஜேபியோட சண்டை போட்டுக்கணும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் எப்பப்பதான் நம்மள வந்து தொந்தரவுப்படுத்திட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போறோம், இனிமே நாம வந்து எதிர்காலத்துல நம்ம எப்படி பாலிட்டிக்ஸ் பண்றது நாம டிசைட் பண்ணிப்போம். இப்ப பிஜேபிக்கு ஒரு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்னத்துக்கு அவர் வந்து கங்கராச்சுலேட் பண்ணணும், கருத்து வைக்கப்படுது இல்லையா? அப்போ இந்த சரத்பவார் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அனில் தேஷ்முக் போன்ற அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிறையில மாட்டிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மிரட்டல் கொடுத்து ஆட்சி வந்து கலைக்கப்படுகிறதா ஒவ்வொரு மாநிலத்திலையும்? பாஜகவால மிரட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கலைக்கப்படுகிறதா? அப்படி உறுதியா சொல்லிட முடியாது, 100% சொல்ல முடியாது. அது சில முனைப்புகள் இருக்கலாம், ஆனா அதே சமயத்துல இப்ப மம்தா கட்சி சார்ந்த எல்லாரு பேருமே சார்ஜஸ் கொடுத்தாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ எல்லாம் ரைடு பண்ணாங்க செஞ்சாங்க. மம்தா பணிஞ்சிட்டாங்களா? பணிவாங்க, அப்படிலாம் பணிஞ்சிட மாட்டாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐனுடைய வழக்குகளை சந்திப்பாங்க, கோர்ட்டில் நீதிமன்றங்கள்ல சந்திப்பாங்க. அவங்களுடைய கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவா இருக்கு, தண்டனை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவா இருக்கு. சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடுக்கிற வழக்குகள்ல ரொம்ப குறைவா, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் யாரும் பயந்து மகாராஷ்டிரால நடந்த இந்த குழப்பத்துக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? காரணம் வந்து இன்பில்ட் ப்ராப்ளம் தான். உதாரணமா மேண்டேட் என்ன கிடைச்சிச்சு 2019 இந்துத்துவா மேண்டேட்ல தான் ரெண்டு கட்சி கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சாங்க, சிவசேனாவும் பிஜேபி. அதுல யார் முதல்வருங்கிற பிரச்சனையில தான், பர்சனாலிட்டி மேட்டர்ஸ்ல தான், ஐடியாலஜிக்கல் பிளான்ல இல்லை, அவங்க தனித்தனியா பிரிஞ்சாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போது பிஜேபி கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அதுல தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது அதுல ஒரு முடிவு எட்டப்படுவதற்கு முன்பாக அவர் அதே நேரத்தில் பிஜேபியோட பேசிட்டு இருந்த அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே அந்த பக்கம் என்சிபி காங்கிரஸ் கூட்டணியோடையும் பேசிட்டே இருந்தார். அவர் திடீர்னு என்சிபி காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்து அவர் முதல்வராக அறிவிக்கப்படுகிறார். அது ஒரு ஒவ்வா கூட்டணி. இப்படி இந்துத்துவ கோட்பாட்டின் மேண்டேட்டில் நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டு செக்குலர் மேண்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, செக்குலர் மதசார்பின்மைக்கான அணியில் நீங்கள் போய் தலைமை தாங்கிறது எப்படி முடியும்? நீங்கள் மதசார்பின்மையை எதிர்த்து இந்துத்துவ அந்த ஐடியாலஜியில அந்த தத்துவார்த்தத்தில் நீங்கள் வந்து அதை மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறீங்க, மக்கள் உங்களை தெரிஞ்சிருக்கிறாங்க பெருவாரியா. ஆனால் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கான மெஜாரிட்டி அரசமைப்பதற்கு இருந்தும் கூட நீங்கள் ஒரு செக்குலர் பிளாங்க கூட்டணியில் போய் சேர்றீங்க. வேற அந்த கூட்டணியில் போனோம்னு உங்களுக்கு என்ன சிக்கல் வருது? இந்துத்துவ கோட்பாட்டை கடைபிடிக்கிறதா, செக்குலர் மதசார்பின்மை கோட்பாடை கடைபிடிக்கிறதா என்ற அந்த இரட்டை நிலை சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. இல்ல அதுக்கான அழுத்தம் எல்லாம் அங்க இருந்ததா? ரொம்ப நெருக்கடியான சிச்சுவேஷன்ல இருந்தாங்களா சிவசேனா? ஆமா இருந்தாங்க. இவரு இப்ப பிரிஞ்சு போனவரு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தாரு இந்த விஷயங்கள். அதுல சில விஷயங்கள் முன்னுக்கு வந்தன. உதாரணமா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, கோர்ட் இது வந்து பள்ளிவாசல்கள்ல இருக்கக்கூடிய லவுட் ஸ்பீக்கர் அகற்றணும், இந்த டெசிபல்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் லவுட் ஸ்பீக்கர்ஸ் அகற்றணும் அப்படின்னு வரும்போது அதை அமல்படுத்துறதுல
உத்தவ் தாக்கரே மிகவும் தயக்கம் காட்டினார் ஒவ்வொரு விஷயத்திலையும். அவர் நம்ம இவர் ஸ்ரீராம் குறிப்பிட்டது மாதிரி ரெண்டு சாதுக்கள் படுமோசமாக கொல்லப்படுகிறார் காவல்துறை முன்னாடியே. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள், ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். அதுக்கு எதிராக ராஜ் தாக்கரே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அனுமான் சாலிசாவை நான் படிப்பேன், எல்லாத்தையும் வாசிப்போம், நாங்கள் சத்தமாக படிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பஜனையை ஆரம்பிக்கும் போது அது வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் அப்பையும் கூட லவுட் ஸ்பீக்கரை நீக்கிறதுல இவங்க இவரால் முடியலை. ஏன்னா அங்கே ஒரு மதச்சார்பின்மை கட்சிகள் ரெண்டு இருந்து இவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுக்கு இடையில சிக்கி தவித்து இந்த இந்த ஆட்சி, இந்த சிவசேனா கட்சி 2.5 ஆண்டுகள் தள்ளிட்டு போகுது. அணிகள் மத்தியில் இந்த ஆட்சி மீது ஒரு ஒரு கோபம் வருது. அணிகள் வந்து அங்கங்கே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சிண்டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ரெண்டு ஏரியாக்களில் அவர் வந்து தானே அண்ட் கல்யாண் அவர் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அங்கே அவருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வருது, முரண்பாடான கேள்விக்கு நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க இந்த அரசு, அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த முரண்பாடுகள் முற்றி கட்சி உடையுது. சரி, முரண்பாடுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத கருத்தா எடுத்துக்கிறேன். நான் தொடர்ந்து பேசலாம் விஜயகிருஷ்ணா அவர்களிடம். இப்போ அடுத்து உத்தவ் தாக்கரேவுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும், அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. காரணம் ஏனென்றால், நேற்று நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்கிறாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஏன் ஒரு அசம்பிளியை போய் ஒரு பெரிய என்ன காமெண்ட்ரி பண்ணி எதுக்கு நான் ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படி எதுவும் செய்யல. மக்கள் முன்னிலையில் அந்த முகநூல் சார்பில் ஒரு ஃபேஸ்புக் லைவ் நடத்திட்டு நான் என்ன திட்டங்கள் உங்களுக்கு கொண்டு வரக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இந்துத்துவா கொள்கை இந்துத்துவா கொள்கைன்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அவர் வந்து அங்கே இருக்க ஒரு மாவட்டம் பேர் அவுரங்காபாத், அவர் அது அவுரங்கசீப்பில் அது இருக்கிறது, அது வந்து செம்பாஜி நகராக மாற்றிட்டு ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்தியால இருக்கும் போது ஒரிசா இருந்து ஒரு செய்தி வருகிறது நீங்க பாத்தீங்களா, எதுக்குன்னா அந்த சைலண்டான ஒரு ஸ்டேட் அப்படியே 2 ஆண்டுல முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அவர்கள் இது இந்த ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கினார். இல்லை, அவருடைய நீங்க தொழில் பார்க்கணும், ஹி வாஸ் அ ஃபோட்டோகிராஃபர், அவர் ஃபோட்டோகிராஃபர் ஒரு எஜுகேட்டட் பர்சன் எப்படி இருக்கணும்னா, நேத்து நீங்க உங்களுக்கு என்ன தெரியுது, ஹாப்பியா அவர் ஃபேமிலி கூட கார் அவரே தானாக போய் அதெல்லாம் சார் வேணும், மக்கள் இங்க ஒழுங்கா உங்களுக்கு எப்படி வேணா இருந்துட்டு போணும். நம்ம ஒரு சபையில பொதுவுல மக்கள் மத்தியில வரும்போது இப்ப அடுத்து இதே மாதிரி குடும்பத்தோட மறுபடியும் கார் ஓட்டிட்டு போறாரு, என்ன பண்ண போறாரு, குடும்பம் தான் வேணும்ன்றோம், என்ன பண்ண போறாரு. நான் ஒரு பதில் கொடுப்பேன், உத்தவ் தாக்கரே ஜி விளங்கிட்டார், உத்தவ் தாக்கரே பின்னாடி 1 கோடி சிவசைனிக் தொண்டர்கள் இருக்காங்க, மும்பை வந்து மினி கேரளா 2 கோடி, அவர் தானேல ஒரு பெரிய பெரிய தலைவர். இந்துத்துவ என்பது ஒரு புனிதமான ஒரு கொள்கை, அந்த கொள்கை நீங்க அப்படியே அப்படி நீங்க புனிதமாக கொண்டு போன பிறகுதான் மக்களை எட்டு பார்க்கல். நான் அதே சொல்றேன், இந்த இடத்துல நான் கேக்குறேன், ஷிண்டே சொல்றாரு இந்துத்துவ கொள்கையை வந்து கடைபிடிக்கல வந்து சிவசேனா, அதுதான் இருங்க, அதனாலதான் நாங்க அதிருப்தியோட விலகுறோம் சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய தொண்டர்களை வச்சுட்டு அடுத்து உத்தவ் வந்து இந்துத்துவ கொள்கையை தீவிரமா கடைபிடிப்பாரா? இனிமே அதே மசூதிகள் இருக்கக்கூடிய ஒளிபெருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாரு? இங்க இருக்க தமிழ்நாடு கூட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த பாரதிய ஜனதா கட்சி மாநில பேச்சாளர் வந்து பதிலே கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், நூபூர் சர்மா அவர்கள் என்ன பேசியாச்சு, அது தவறா சரியா? ஏன் நீங்க அவர் நம்ம நீங்க நம்ம கட்சியில 6 ஆண்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க, அவருக்கு நீங்க ஜெட் பிளஸ் கேட்டகரி கொடுத்தீங்களா? நீங்க வந்து கங்கனா ரனாவத்துக்கு ஜெட் பிளஸ் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்தீங்க, ஒரு இந்துத்துவாதிக்கு எதுவுமே செக்யூரிட்டி இல்லை, நீங்க அது அதை பத்தி நீங்க யோசிச்சிட்டீங்களா? அவர் தவறு பண்ணார். நூபூர் சர்மாவுக்கு ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? வை பிளஸ் கொடுத்துருக்கு, ரெண்டு பேருக்கும் வை பிளஸ். நூபூர் சர்மாவுக்கு எந்த விதமாக பாதுகாப்பு கொடுக்கல, நூபூருக்கும் வை பிளஸ் செக்யூரிட்டி இல்ல. எங்க பேசுறீங்க, இது வந்து பொய். வை பிளஸ் செக்யூரிட்டி சமூகத்தை பத்தி, முகமது நபிய பத்தி தப்பா பேசினவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கறத தான் இப்ப உங்களுக்கு விவாதமா இருக்குதா? நடிகரான அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா? நடிகரான கங்கனா ரனோத்துக்கு ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க, வை பிளஸ்ங்க. அவர் அப்ப இந்துத்துவாவ பேசுற எல்லாருக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படினா இந்தியா ஃபுல்லா இந்தியா முழுவதுமே இந்துத்துவ நாடாக்கணும். நீங்க புரிஞ்சுக்கோங்க,
இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ அவர் சொல்கிறாங்களே பால்கர் சாதூரில் ஒரு பால்கர் சாது பால்கள் என்ன சாதுகள் படுகொலை நடந்தது. அங்கே வந்து அங்கே நக்சல் பெல்ட், அந்த நக்சல் பெல்ட்டில் அந்த டைமில் கரோனா சூழல், கரோனா இருக்கிறது, லாக்டவுனில் இருக்கிறது, வந்த உடனே திருவிழா சாவிச்சிட்டாங்க. அது லாரண்டோட பிரச்சனை. அங்கே எந்த விதமாக அவர் வந்து இந்துக்களுக்கு நான் டைரெக்டாக இங்கே சில கட்சிகள் இந்து விரோதமாக பேசுவாங்க அப்படி எங்கே பேசலை. ரெண்டு ஆண்டு காலம், ஒரு ஆண்டு காலம் கரோனா தொற்று, கரோனா தொற்று இருந்தது, லட்சக்கணக்கான கேஸுகள் மகாராஷ்டிராவில் இருக்கிறது, அதில் அங்கே ஃபைட் பண்ணால் அவர் ஃபஸ்ட்டு முதல் குற்றச்சாட்டு என்ன, உத்தவ் தாக்கரே அவர்கள் நம்ம சந்திக்கலை. யாரால நாங்கள் சந்திக்க முடியும்? 6 மாதம் 8 மாதம் லாக்டவுனில் போயிட்டு இருக்குது. நரேந்திர மோடி அவர்கள் உத்தவ் தாக்கரே அவர்கள் எடுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பாராட்டினார். நீங்கள் வந்து நம்ம புரட்சி தலைவி இங்கே இங்கே எப்படி அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்கோ அது பார்த்துட்டு அங்கே வந்து சிவபோஜன் சொன்ன லட்சக்கணக்கான மக்களுக்கும் சாப்பாடு தராங்க. இன்றைக்கி பிரச்சனை அது கிடையாது, நாங்கள் புல்லட் ட்ரெயின் தருவோம்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் எதிர்க்கிறேனே. சிவசேனா என்பதும் ஏழை மக்களுக்கு அங்கே பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன, யார் ஏக்நாத் ஷிண்டே ரஜினிகாந்த் படத்தில் இருக்க பாஷா மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேபினெட் மினிஸ்டர் பண்ணி அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஏன் கொடுத்தாரு? ஏழை மக்களும் மேல வந்தவனும் யோசித்தவர். சார் நீங்க அப்படி சொல்லாத சார், அம்பானி அதானிக்கும் பிஜேபி ஆதரவா இருக்கிறேன். புல்லட் ட்ரெயின் பத்தி நீங்க பேசுறீங்க, நானும் கிளைமேட் கண்ட்ரோல் பத்தி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சிங்கிள் யூஸ் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட மாநில மகாராஷ்டிரா, இது உண்மையா இல்லையா? சரி, நான் என்ன கேக்குறேன், அடுத்து இந்துத்துவாங்கிற பிரச்சனை வந்துருச்சு இல்ல, அடுத்து உத்தவ் தாக்கரே எப்படி எடுப்பாரு, இந்துத்துவா விஷயத்துல எப்படி எடுக்க போறாரு, அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது, ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுது? ராஜினாமா செய்யும் போது மிக தெளிவாக சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அவர் மதித்து அதுக்கப்புறம் தொண்டர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சொன்னாங்க நீங்கள் வந்து அவர் வந்து ஏக்நாத் ஷிண்டே குரூப் வருவாங்க, அவருக்கு எதுவுமே எந்த விதமாக நீங்கள் பிளாக் பண்ணாதீர்கள், அவர் அவருடைய என்ன ஜனநாயக அடிப்படையில் வராங்கன்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு ஒன்று நீங்கள் ஒரு செய்தி பார்த்தீங்களா? எவ்வளோ இப்போ வந்து அங்கே ஒரே 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 என்ன ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் என்ன சொல்கிறேன், சஞ்சய் ராவத் என்ன, சஞ்சய் ராவத் என்ன வந்து இறங்கணும் பார்க்குறோம் சொன்னாங்க, கட்சிக்கு உங்களை கட்சிக்கு மற்றொரு பிஜேபிக்கு பாணிசியாக இருந்தா நீங்க உயிரோடு சஞ்சய் ராவத் என்ன சொன்னாரு, பாம்பேல வந்து இறங்கட்டும் அப்புறம் பாத்துக்கிறோம் விளக்கமா அவர் கொடுத்துட்டாரு. திரும்ப அந்த மாதிரியான நீங்க உயிரோடு இருந்தாலும் கூட சத்து போன மாதிரி நீங்க காமாக்கிய கோவில் போயிட்டீங்க. அவர் இன்னும் ரெண்டாவது கத்து, இது நாங்க எனக்கு 20 செகண்ட் கொடுங்க. ரெண்டாவது கத்து குடமுழுக்கு போனாங்க, எத்தனை எம்பிக்கள் அவர் பின்னாடி, எதுக்குன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் சொன்னாங்க. இது வந்து சரி விஜயகிருஷ்ணன் இதை எடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்ரீராம் அவர்கள்ட்ட, இப்போ சிவசேனா தொண்டர்கள் எல்லாமே வந்து ஷிண்டே மேல கோபமா இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமா இது வந்து எப்படி இருக்கும்? வெறும் எம்எல்ஏக்களை மட்டும் இப்ப நம்பி இவர் வந்து சிஎம்மா இருக்கிறாரு, அடுத்து ஏதாவது குழப்பங்கள் வர்றதுக்குன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? மேடம் வந்து 2-3 விஷயம் குயிக்காக சொல்லிடுறேன். எங்கேயுமே ப்ரூஃப் இல்லை. பிஜேபி சிவசேனா கண்டெஸ்ட் பண்ணபோது சிவசேனாக்கு சிஎம் கொடுக்குறோன்னு எந்த ப்ரெஸ் ரிலீஸோ எந்த இடத்துலையும் அதை சொல்லலை. ஸோ திருப்பி திருப்பி ப்ரூஃப் இல்லாத விஷயம், நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லலை, மகாராஷ்டிரா கூட்டணியை வைத்து வின் பண்ண சிவசேனா வச்சு நீங்க வரீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணா அது ராஜதந்திரம், அது பாஜக பண்ணா மட்டும் அது பதவி வெறியா, இது எந்த ஊர்ல நியாயம்? நீங்க என்ன பண்றீங்களோ அதே உரிமை, அதே ஸ்ட்ராட்டஜி, அதே ஆப்பர்ச்சுனிட்டி, அதே ராஜதந்திரம் எல்லா கட்சிக்கும் உண்டு. உங்க கட்சிக்கார நீங்களே எங்களை அயோத்தியாவுக்கு போட மாட்டேன்னு உங்களை காரி முடிஞ்சான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ண தப்புனால அவங்க ஓடி போனாங்க, ஓடி போனவங்களுக்கு இப்ப நம்ம பதவி எடுத்துக்கல. பாலா சாஹபோட மரியாதையில இன்னைக்கும் ஏக்நாத் சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கான வைத்தறிச்சல். அதாவது இவங்க பண்ண துரோகத்தை
சேம் மெடிசன் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அது கொஞ்சம் எரிய தான் எரியும். அந்த எரிச்சலை பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாருக்கும் மக்கள் தான் கொடுப்பாங்க சார். சரி, கலை அவர்கள்ட்ட இப்போ வந்து அனில் தேஷ்முக் மாதிரியான அமைச்சர்களுடைய அந்த விஷயங்களை எப்படி வந்து இப்போ ஷிண்டே வந்து கையாளுவார்? இல்ல, அது அவர் எப்படி கையாள்வாரு? என்ன, அவர் மேல வழக்கு இருக்குது, கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரத்பவார் வந்து இங்க வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப அவங்களுக்கும் இங்க ஒரு உடன்பாடு ரெண்டு பேருக்குள்ளயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிந்து இல்ல. சரத்பவார் எப்பயுமே பாஜகவோட அனுசரிச்சு போகக்கூடியவர் தான். ஆகாடி கூட்டணியில இருக்கும் போதே அவர் அந்த பக்கம் கொஞ்சம் முதல்வர் பிரதமரோட உறவு வச்சு தந்தவர் தான். அவர் ஒரு இரட்டை நிலை எடுப்பார். ஏன்னா அவர் கட்சியை சேர்ந்தவங்க மேலதான் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள். இல்ல, அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை தான் எப்படி இவர் வந்து ஷிண்டே வந்துட்டாரு அப்படின்னா அவர் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல, அது மத்திய அரசினுடைய பல்வேறு அமைப்புகள் கையில அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது மாநில அரசு, அந்த டிவிஎஸ்சி மாதிரி அமைப்புகள் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல. மத்திய அரசினுடைய அந்த அதிகார மையங்கள் அமைப்புகள் நிச்சயமாக நடவடிக்கை தொடர்ந்து எடுப்பாங்க. அதை ஷிண்டே நிச்சயமா எதிர்க்க மாட்டாரு. இன்னொரு நான் முக்கியமான விஷயம் சொல்றேன் என்னன்னா, இந்த உத்தவ் தாக்கரே இல்ல சிவசேனா ஒட்டுமொத்தமா ஆரம்பத்துல இன பிரச்சனையை கிளப்பி தமிழர்களை எதிரான தாக்குதல் நடத்தி அவங்க மும்பையில வளர்ந்தாங்க. அந்த வளர்ச்சியை வந்து மும்பையை தாண்டி அவங்களால போக முடியல. அப்பதான் என்ன நினைச்சா, மொத்த மகாராஷ்டிராவுக்கும் போகணும்னா எல்லாம் ஆப்பர்ச்சுனிஸ்டாண்டு. அவங்க வந்து இந்துத்துவாவை எடுத்தாங்க. இந்துத்துவா அடுத்து இந்துத்துவாவுக்கு திடீர்னு மாறினாங்க. வேற என்ன பண்ணாங்க, முதல்வர் ஆகணுங்கிறக்காக திடீர்னு செகுலரிசம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க டோட்டலா ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ்ல அந்த கட்சி மாற்றிட்டு இருக்குது. வன்முறையை தன்னுடைய கலாச்சாரமாக அது வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்திலையும் வன்முறையில் இறங்குறது என்பது அவங்களுடைய கலாச்சாரம். பிறகு அந்த இன்னொரு வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, வாரிசு அரசு. சிறுராமன் சொன்ன மாதிரி வாரிசு அரசியல். ஆக்சுவலா அவர் ஆதித்ய தாக்கரேய அந்த தன்னுடைய பையனை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சப்ப அதை ஏக்நாத் ஷிண்டே போன்றவங்க எதிர்த்தார்கள். இருக்கிறார்ல, எம்பியா இருக்கிறது, எம்பியா இருந்தாலும் ஒரு பதவி இருக்குல்ல. ஷிண்டேவோட பையனுக்கும் எம்பியா பதவி கொடுத்திருக்காங்கல்ல, அவர் கேக்குறது என்னன்னா ஏன் பையன் மட்டும் வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. என்ன, அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வர்றேன். அது வந்து ஒரு மாநிலத்திலயோ அகில இந்திய அளவிலோ ஒரு தலைமை பதவிக்கு ஒரு குடும்பத்தை தயார் பண்றது, அது க்ரூமிங் சொல்லுவாங்க. குடும்பத்தினுடைய அடுத்த வாரிச தயார் பண்றது வேற. எங்கெங்க வேலை செய்யறவன் அங்க எம்எல்ஏ வரும், எம்பியா வருவான், அது பிரச்சனை இல்லை. அவன் தலைமை பதவிக்கு அவனை குரூம் பண்றாங்களா? தமிழ்நாட்டில் பண்ற மாதிரி, அங்க உத்தவ் தாக்கரே பண்ண மாதிரி, அது மாதிரி குறிப்பிட்டு பண்றாங்களா? அதுக்கு எதிராக அங்கே கழகம் பிறந்திருக்குது. அதுவும் ஒரு காரணம் அந்த அந்த சிவசேனா வீழ்ச்சிக்கு. அந்த இனிமே வந்து வாரிசு அரசியல் நடத்தக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கும். பாஜக அதை கண்டிப்பாக குறிவைக்கும். ஏன்னா வாரிசு அரசியலுக்கான ஆதரவு தளம் என்பது சுருங்கி கொண்டே வருகிறது. நிச்சயமாக வாரிசு அரசியல் முடிவுக்கு வர வேண்டிய கட்டம் வந்தாச்சு. காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் முடிவுக்கு வந்துருச்சு. அவங்க எவ்வளவுதான் பிடிச்சுக்கிட்டு இந்த சைக்கோ ஃபண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நான் தான் சொன்னா கூட அந்த குடும்பத்துக்கு எதிராக அங்க பெரிய அளவுக்கு மக்கள் திரண்டுட்டாங்க. அதே மாதிரிதான் எல்லா மாநிலங்கள்லையும் வாரிசு அரசியலுக்கு எதிராக மக்கள் திரள்வார்கள். வாரிசு அரசியல் நடத்தக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு சவுக்கடி, சரி, அபாய சங்கிலி. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரி, ராமசுப்ரமணியன் சார்ட்ட இப்ப இந்த ஆட்சி இரண்டரை காலம் அப்படிங்கிறது ஷிண்டேவே முதல்வராக இருந்து நீடிக்குமா? பாஜகவுடைய அடுத்த நகர்வு அப்படிங்கிறது, அந்த காய் நகர்த்தல் அப்படிங்கிறது இதுல மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு டெப்டி சிஎம் கேக்குறாரு ஃபட்னவிஸ் வந்து இருப்பாங்க, கவர்மெண்ட்ல இருப்பாங்க, நாளைக்கே சிவசேனாவையே ஆக்கிரமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? 2024 சிவசேனா அப்படிங்கிறதே இல்லாம போகக்கூடியதோ, இல்ல சிவசேனா பிஜேபியோட இணைகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குதா? கட்டாயமாக அந்த சிவசேனாவை முழுகிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது அதுல பெரிய வெற்றியும் பெற்று விட்டார்கள். உத்தவ் தாக்கரே அவர் ஆட்சி, அதாவது அவர் சிஎம்ஆ வந்த போதே பலர் என்ன பேசினாங்கன்னா, ஆதித்ய தாக்கராவையும் ஒரு மினிஸ்டராவது கொண்டு வாங்க, ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கர், ரொம்ப எக்ஸலண்டா யங்ஸ்டர், ரொம்ப நல்லா பேசுறாரு, அதனால அவரை நீங்க மினிஸ்டரா கொண்டு வாங்கன்னு சொன்ன அப்பயே கொண்டு வந்தா கூட இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இப்ப ஏக்நாத் ஷிண்டேனுடைய நீங்க சொன்னது போல அவருடைய சன் வந்து எம்பியா இருக்காரு, அதனால வந்து குடும்ப அரசியல்னு பேசுவதுங்கிறது அவர் பேசுவது என்பது இயற்கை இல்லாத ஒன்று.
ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த பாத்தீங்கன்னா சிவசேனா இந்த அடிப்படையா ஏன் ரொம்ப பெரிய பிரச்சனையா போச்சுன்னா சிவசேனாக்கு 56 பேர், என்சிபிக்கு 53, காங்கிரஸுக்கு 44, மத்த சில கட்சிகள் எல்லாம் சேர்த்து மொத்தமா 169 பேர் அந்த கூட்டணிக்கு இருக்காங்க. இதுல 56 பேர் இருந்தாலும் முக்கியமான போர்ட்போலியோ யார்ட்ட இருக்குன்னா என்சிபிட்ட இருக்கு, ஃபினான்ஸ் ஹோம் இந்த மாதிரி என்ன பண்ண. அது ஆரம்பத்துல இருந்தே எல்லாருக்குமே வருத்தம் தான். இப்ப இந்த ஏக்நாத் ஷிண்டேன்னு ஏதோ மினிஸ்டரா இருந்தாலும் கூட அவருக்கு ஒண்ணு பவர்லெஸ்ஸா தான் இருந்துட்டு இருந்தாரு. அவருக்கு அது ரொம்ப கடுமையான வெறுப்பு கோபம் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் வந்து உண்டானாலா அந்த கட்சியில சிவசேனால பிரச்சனைகள் உருவாகி கொண்டுதான் இருந்தன. ஆனால் அதை தாண்டியும் ஒரு அந்த ஹிந்துத்வாங்கிற பிளாங்க் வந்து சற்று விலகி போன மாதிரி தோன்றினாலும் கூட அவங்க வந்து தீவிரமான ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி தான். ஆனால் அது அதுல கொஞ்சம் அவங்க தளர்ச்சியை காண்பித்தார்கள் என்பது உண்மை. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சிவசேனா என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத் ஷிண்டே சொல்வார், உத்தவ் தாக்கரே எங்களோட தான் பாரு. இது வந்து டிசைட் எலெக்ஷன் கமிஷன் கோர்ட் இது மாதிரிதான் போய் நிக்க போறது. இது எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணது பிஜேபி. ஏன்னா 2024 நாம வந்து அசம்பிளியில இது பண்ண, அதுவும் முக்கியமான மகாராஷ்டிரால நம்ம ஆட்சியில இல்லைன்னா நமக்கு ஒரு பெரிய சரிவு ஏற்படும் அப்படிங்கறது அவங்க ரொம்ப தீவிரமாக கணிச்சு இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததன் காரணமாக அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னைக்கு டுடே இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி, பிகாஸ் அங்க ஆட்சியில வந்தாச்சுன்னா சிஎம் கை அதை அவரை வந்து இவங்க தான் ஆட்டி படைக்க போறாங்க, ஃபட்னவிஸும் பிஜேபி தலைமையும் தான் ஆட்டி படைக்க போறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அட்வான்டேஜ் பிஜேபிக்கு வரும். அதே மாதிரி இந்த கட்சியை காலி பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணினாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த சிவசேனா என்கின்ற கட்சியை சோலோ பண்ணியாச்சு பிஜேபி. அது வந்து கழுது தெரிஞ்சு கட்டர் பாயாச்சு. அதுக்கு எதிர்காலம் என்னன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப சிவசேனா நண்பர் நான் பேசுறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம், பட் இதுதான் கலை யதார்த்தம் என்பதை நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுடைய முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாரும் எனக்கு ரொம்ப நண்பர்கள். நாராயணனாருட்டா அவருடைய பிரதராருட்டா எல்லாருமே நண்பர்கள் தான். அந்த நாராயணனுடைய பிரதர் கூட இன்னைக்கு பிஜேபியில போய் சேர்ந்துட்டார். இதுதான் தமிழ்நாட்டுல தலைவராக இருந்தார், அவர் கூட பிஜேபி போய் சேர்ந்துட்டார். சரி, நான் இதை உங்களுடைய நினைவு கருத்தா எடுத்துக்கிறேன். ஸ்ரீராம் அவர்கள் உங்களுக்கு சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இந்த சிவசேனாவை காப்பாத்துனது பாஜக. ஏன்னா இதை காலி பண்ண நினைச்சது மிஸ்டர் சரத்பவார். ஹோம் மினிஸ்ட்ரியை தாம் பக்கத்துல வச்சுட்டு இந்த 22 எம்எல்ஏ இங்கிருந்து போறாங்கன்னு உண்மையா இந்த மகா விகாஸ் அகாடி மேல உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா அந்த இன்டெலிஜென்ஸ் விங்க ஏன் சிஎம் கிட்ட சொல்லல? தட் இஸ் அ ரிவோல்ட் இன் யுவர் ஓன் பார்ட்டின்னு தெரிஞ்சிருக்காதா? ஸோ இதை வந்து முட்டாள்தனமா அந்த உத்தவ் தாக்கரே இந்த சரத்பவாரை நம்பி போய் இன்னைக்கு அவரு மண்குதிரையை நம்பி கடல்ல போய் இன்னைக்கு படுற பிரச்சனை. இதை தூக்கி அவங்க சிவசேனாவை பாலாசாஹப் தாக்கரே மேல இருக்கிற மதிப்புனால இந்த கட்சியை ரிட்ரைவ் பண்ணி அந்த கட்சியை வளர்ப்பதற்கு உதவுகிறது பாஜக. ஒரே அக்கறை இந்துத்துவா, வேற ஒண்ணுமே இல்ல. விட்டு கொடுத்து அவங்க நீங்க ஆட்சி அமைக்க சொல்லிருக்கலாமே. உத்தவ் தாக்கரே தெரியாதுங்க, நம்ம ஒரே கொள்கை அது ரைட்டுங்க. அப்பவே நீங்க வந்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சரா வச்சு அழகு பார்த்துக்கலாமே. அங்க இன்னொன்னு சொன்னது 144 ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணி யாரு மேக்சிமம் சீட் வின் பண்றாங்களோ அவங்க சிஎம்ன்றது ஒரு ஒரு தியரி இருக்கு. எங்கேயுமே அவங்க சொல்லிடல நாங்க நீங்க சிஎம் ஆத்தாரோன்றது. இது எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது. நான் சொல்றதுக்கும் ப்ரூஃப் இல்ல, அதே மாதிரி அது சொல்றதுக்கும் ப்ரூஃப் இல்ல. நம்ம இங்க டிவியில உட்கார்ந்து அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஆனா நீ அதுக்காக நீங்க இந்துத்துவா விட்டு விலகி மக்களுக்கு நீங்க போட்ட ஓட்டு நீங்க துரோகம் பண்றதுக்கு அதை இருக்க விடுமா பாஜக? அது சிவசேனா மக்கள் புரிய சிவசேனா தொண்டர்கள் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு பாஜகவுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, இதை உங்களுடைய நினைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். விஜயகிருஷ்ணா, உங்களுடைய நினைவு கருத்து? அதே நான் சொல்றேன். இவர் வந்து குடும்ப அரசியல் பத்தி பேசுறாங்க. இது நான் கண்டிப்பாக உதாரணம் சொன்னேன். அவர் நாராயணன் சொன்னாங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலாக நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. நம்பிக்கை துரோகம் பாலாசாஹப் தாக்கரே அவர்கள் நாராயணன் அவர்கள். ஒரு நிமிஷம் விஜயகிருஷ்ணா, நம்ம தொடர்ந்து பேசலாம். கலை அவர்கள்ட்ட நிறைவு கருத்து கேட்டு வந்துடுறேன். நான் தான் சொல்றேன், சிவசேனாவுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாக மாறிவிட்டது. சிவசேனாவை கிட்டத்தட்ட அழிவுக்கு கொண்டு வந்து விட்டது பாஜக. பாஜக இதில் திட்டமிட்டிருக்குங்கிறது சந்தேகம் கிடையாது. எல்லா மாநிலங்கள்லையும் தேசிய கட்சி தன்னை முன்னிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதை முனைப்புகளை காட்டுவதை அரசியல் ரீதியாக தவறுன்னு சொல்ல முடியாது.
ஆனா அதுக்கு இடம் கொடுக்கிற மாநில கட்சிகள் தான் அதுக்கு வருத்தப்படணும். ஏன் சிவசேனா தன்னுடைய அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து விலகி, உதாரணம் நான் சொல்றேங்க, எந்த அளவுக்கு போனார்னா உத்தவ் தாக்கரே அந்த தாவூத் இப்ராஹிமுக்கு உதவி செய்து கொண்டு இருந்த, தொடர்ந்து உதவி செய்து கொண்டு வந்த ஒருத்தர் அமைச்சராக்குனார், தன்னுடைய அமைச்சரவையில கொண்டு வந்து வச்சார். இதெல்லாம் கடுமையான எதிர்ப்புகள் அப்பயே கிளம்பிச்சு. அதையெல்லாம் ஒரு பயங்கரவாதியினுடைய உதவியாளராக இருந்தவரை கொண்டு வந்து, அதையெல்லாம் ராஜ் தாக்கரேவும் இப்ப வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை உங்களுடைய நினைவு கருத்தாக எடுத்து, ஒரு பக்கம் இவருக்கு பாஜக மும்முனை தாக்குதல் இருக்குங்க. அவருக்கு ஒண்ணு வந்து ராஜ் தாக்கரே மூலமா தாக்குதல் இருக்குது, இப்ப பிரிந்து போன அந்த கோஷ்டி மூலமா தாக்குதல் இருக்குது, பாஜகவினுடைய தாக்குதல் இருக்குது. இந்த மும்முனை தாக்குதலை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கறத பிரச்சனை பார்க்கலாம். இதை உங்களுடைய நினைவு கருத்தா எடுத்துக்கிறேன். விஜயகிருஷ்ணா நீங்க தொடர்ந்து பேசலாம். 20 செகண்ட்ல பேசுறேன். புலி ரொம்ப மோசமானது, ஆனா காயப்பட்ட புலி இன்னும் மோசமானது. நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவர் அந்த ஆளுநர்கிட்ட போய் சந்தித்த பிறகு அவர் கோவிலுக்கு போனாங்க. அடுத்தபடியாக நாங்கள் தொண்டர், லட்சக்கணக்கான சிவசேனா தொண்டர்கள், எதுக்குன்னு 25 ஆண்டு காலமாக வெறும் இந்துத்வா கொள்கையால் சிவசேனா அங்கே ஆட்சியிலே இல்லை, சிவசேனா எமது ஒரு பாதுகாப்பு, தமிழ்நாடு மும்பைக்கு மகாராஷ்டிராவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு, நீங்கள் வந்த சகோதரராக இருக்கக்கூடிய பேசுறீங்க, பிஜேபி சிவசேனா உங்களுடைய கொள்கையோடு சேர்ந்து தான் தேர்தலில் 2019 நின்னீங்க கூட்டணியில், நாளைக்கு அதில் பதவியும் வரும்போது அதே பாஜகவை விட்டுட்டு திரும்ப நீங்க பொருந்தாத கூட்டணிக்கு போகும்போது என்ன பாதுகாப்பு, என்ன எந்த இடத்துல நீங்க வந்து தனிப்பட்ட கட்சி, நாங்க தனிப்பட்ட முடிவு எடுப்போம். முடிவு உத்தவ் தாக்கரே ஜி என்ன முடிவு எடுத்தாங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி அமைப்பது இல்லை, ஆயிப்போச்சு, அதுதான் ஃபைனல் டிசிஷன். நாங்கள் வந்து நான் சொல்லிய சாணிக்க நீதி சொல்லியாச்சு, நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்து மக்கள் கூட சந்தித்த பிறகுதான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து நாங்கள் அடிமைகளாக இருக்கணும், நீங்கள் மட்டும் முதலமைச்சராக இருந்தோம்னா நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் மாயமாயிடும். அதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம், இவர் நாங்கள் சப்போர்ட் கொடுவோம், நாங்கள் ஒன்று ஒரு பண்ணோம், காமன் மினிமம் ப்ரோக்ராம், அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தோம், ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விருந்தினர்களுக்கு நன்றி. அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் நிகழ்வுகள் என்ன மகாராஷ்டிரா அரசியலில் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.